ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ டவுன்லோட் ஆகுது, ஆனால் கேலரிக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோ டவுன்லோடே ஆக மாட்டேங்குது. இந்த ப்ராப்ளத்தில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஆமாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்டோ இல்லை யாராவது வீடியோ அனுப்புனா அது டவுன்லோட் ஆகுது, பட் கேலரியில் வந்து அது காட்ட மாட்டேங்குது அந்த வீடியோ. அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோஸு வீடியோஸு எதுவுமே டவுன்லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னாலுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்கன்னா, இது மாதிரி இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு, இனிமேலும் போட போகுது. அதனால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டீஸ்லாம் நாங்கள் அங்கே வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டீஸ் வரும், நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு அப்படி உங்களுக்கு நோட்டிஃபிக் கிடைச்சாப்புக்கு அப்படி பண்ணுறது, அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் வீடியோ அனுப்புகிறாங்க, வீடியோ டவுன்லோட் ஆகுது, ஆனால் கேலரியில் ஷோ ஆக மாட்டேங்குது. அந்த ப்ராப்ளத்தை பார்த்துடலாம். அது ப்ராப்ளம் சொல்ல முடியாது, அது ஒரு புது அப்டேட்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ நான் ஃப்ரெண்டை ஒரு வீடியோ அனுப்ப சொல்லியிருக்கேன், அவன் அனுப்பினோன்னே நான் உங்களுக்கு அதுக்கான டெமோ வீடியோ காட்டுறேன், சரிங்களா? இப்போ பாருங்கள், வீடியோ அனுப்பிட்டான். நான் அது வந்து இந்த வீடியோ தான், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகுது, சரிங்களா? டவுன்லோட் ஆகாத காரணம் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன், சரி? உங்களுக்கு டவுன்லோட் ஆகலைன்னா அது ரெண்டாவது இப்போ சொல்கிறேன். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு, நான் போய் கேலரிக்கு போய் பார்க்குறேன் அப்படி சொல்லி போனோம்னா இந்த கேலரியில் வந்து சேவ் ஆகாதுங்க, சரிங்களா? அதுக்கான டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ போய் டேரெக்டாக கேலரியில் போய் பார்த்தா இருக்காது, டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ மேலே பாருங்கள், மேலே 3 dots ஐக்கான்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது சேவ் கொடுத்தா தான் உங்கள் கேலரியில் சேவ் ஆகுது, சரிங்களா? சப்போஸ் சேவ் கொடுக்காம டேரெக்டாக அப்படி போயிட்டீங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு ஆனால் ஷோ ஆகாது. அதனால் இந்த 3 dots கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து ஷோ ஆகுது, சரிங்களா? ஆமாங்க, இப்போ உங்களுக்கு நான் கேலரி போய் செக் பண்ணி காட்டிடுறேன். நான் வந்து இது வந்து சோகாதமாக இருக்கிறப்ப வீடியோ போட்டிருப்பேன், அது வந்து இப்போவே டைம் வந்து ஒரு 6 நிமிஷம் பக்கமாக வீடியோ வரமா இருக்குது, அதனால் அது கட் பண்ணிவிட்டேன். அதனால் நான் செக் பண்ணிவிட்டேன், பார்த்தபோது டவு சேவ் கொடுக்காமல் போனால் ஷோ ஆக மாட்டேங்குது. சேவ் கொடுத்துட்டு போனால் சேவ் டவுன்லோட் வந்து காட்டுது ஆப்ஷன், சரிங்களா? வாட்ஸ்அப்னு ஒரு ஃபோல்டரில் பாருங்கள், இதில் காட்டுது பாருங்கள், வாட்ஸ்அப்னு ஒரு ஃபோல்டரில் இந்த வீடியோ இருக்குது. இது மாதிரி தான் உங்கள் மொபைலே ஒரு வாட்ஸ்அப்னு ஃபோல்டர் இருக்குல்ல, வாட்ஸ்அப் வீடியோன்னு சொல்லி ஒரு ஃபோல்டரில் சேவ் ஆயிருக்கு, சரிங்களா? நீங்கள் சேவ் கொடுத்துட்டு போனால் மட்டும்தான் இந்த விசிபிலிட்டி உங்களுக்கு காட்டு, சரிங்களா? அடுத்த ப்ராப்ளத்தை பற்றி பார்த்துலாம். உங்களுக்கு இமேஜ், வீடியோஸு, டாக்குமெண்ட்டு எதுவுமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகலை அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை போய் சால்வ் பண்ணலான்னு பார்த்துலாம், சரிங்களா? வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், 3 dots வச்சு ஒரு ஐக்கான் இருக்காம, 3 dots வச்சு ஒரு ஐக்கான் இருக்குது, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செட்டிங்ஸ் அந்த பேஜுக்கு போயிடுவீங்க. இதில் நாம் வந்து கீழே பாருங்கள், ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆமாங்க, அந்த ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு தான் கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், வென் யூஸிங் மொபைல் டேட்டா, நீ மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போது என்னென்ன ஆகிட்டு ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆகிருக்கு அது கேட்டுட்டு இருக்குது. நீங்கள் வந்து இதில் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குல்ல, எதுவுமே கொடுக்கல, நோ மீடியானா நீங்கள் வந்து கொடுத்து வேண்டியதா. சப்போஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆல் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வீடியோ அனுப்புனா டவுன்லோட் ஆயிருக்கு, அதுக்காகத்தாங்க அந்த ஃபெசிலிட்டி கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஆல் மீடியா கொடுத்துக்க வேண்டியதா, ஏன்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகிருக்கும் அதுக்காகத்தான். இப்போ ஃபோட்டோஸ் ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோ கொடுத்தீங்கன்னா அது கம்ப்ரஸாக அதுவே போய்க்கு, பெஸ்ட் குவாலிட்டியாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப டேட்டா கேபி கணக்கில் வரணும்னு அப்படின்னா டேட்டா சேவர்னு சொல்லி இருக்குது, அதை கொடுக்க வேண்டியதா, சரிங்களா? பேக் வந்துங்க, பேக் வந்தோடனே சேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அந்த சேட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இல்லை பாருங்கள், மீடியா விசிபிலிட்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது, நான் அதை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஷோ நியூலி டவுன்லோட் மீடியா இன் யுவர் டிவைஸ் கேலரி அப்படின்னு சொல்லி இருக்குது, ஆமாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது புதுசாக டவுன்லோட் பண்ணுறது உங்கள் கேலரி ஷோ ஆகணுமா அப்படின்னு சொல்லியிருக்கு, இது ஆன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஆன் பண்ணாமே அங்கே சேவ் கொடுத்தா அது வந்து டவுன்லோட் ஆகி சேவ் ஆகி கேலரி காட்டு, நான் செக் பண்ணிட்டேன். இருந்தாலும் நீங்கள் ஆன் பண்ணுங்க. சப்போஸ் அப்படி பண்ணி டவுன்லோட் ஆகுது ஆகி உங்களுக்கு காட்டல அப்படின்னா இது வந்து எனபிள் பண்ணிங்க, சரிங்களா? இது வந்து விசிபிலிட்டி ஆன் பண்ணிவிட்டா உங்களுக்கு வந்து டவுன்லோட் வந்து கேலரியில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் டவுன்லோட் பண்ணி போட்டு சேவ் கொடுத்தா தான் அது கேலரியில் ஆகும், நான் செக் பண்ணிட்டேங்க, சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது மாதிரி டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனல் ரெகுலராக வருதுங்க. ஆன்லைன் பேமெண்ட்டும் கூட வீடியோ போட்டு வருதுங்க, சரிங்களா? நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோம், உங்களுக்கு நோட்டீஸ் வரும், செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு அப்படி உங்களுக்கு நோட்டிஃபிக் கிடைச்சாப்புக்கு அப்படி பண்ணுறக்கு, அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க, சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பாய், டேக் கேர்.